नमः शिवाय शिवाय वर्गे वर्गे नादंताल वर्गे वर्गे इमै पुरुषि नेंजिल नीगदंताल नेंजिल नीगदंताल உலகெலாம் உணர்ந்து உணர்ந்து போதற்கரியவன் நிலவுணாமிய நீர்மலிவேன் அழகில் சோதி எண்ணம் பலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஓம் செழிப்பு குருவின் திருமேனி காண்டத்தில் செழிப்பு குருவின் திருநாமம் செப்பல் செழிப்பு குருவின் திருவார்த்தை கேட்டல் செழிப்பு குரு குரு சிந்தித்தல் தானே ஓம் ஓம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நமச்சிவாய வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இனிய வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடல் சிவகுமார் ஐயாக்கு 309 சார். அதுதான் நானும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். 309 நம்முடைய சுபானாமலை புத்தகத்துல கொஞ்சம் எண் மாறி இருக்கும். வெச்சு உணர்ந்தான் வெச்சு உணர்ந்தான் அப்படின்னா வைத்து உணர்ந்தான்னு இதில் போட்டிருப்பாங்க. ஆனால் இயல்பான சொல் இவர் பயன்படுத்தியிருக்காரு சுப அண்ணாமலை ஐயா. வெச்சு உணர்ந்தான் வெச்சிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தல, அந்த சொல்ல தான் அவர் வழக்கு சொல். வெச்சு உணர்ந்தான் மனதோடும் வாய்ப்பேசி, முதலடி வெச்சு உணர்ந்தான் மனதோடும் வாய்ப்பேசி, ஒத்து உணர்ந்தான் உரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வா. ஒத்து உணர்ந்தான் உரு ஒன்றொடு ஒன்று ஒவ்வா. ரெண்டாவது அடி, மெய் கழன்று ஆணி கலங்கினும், மெய் கழன்று ஆணி கலங்கினும், மெய் கழன்று அப்படின்னு போட்டிருக்காரு. தச்சலன்றாணின்னு போட்டிருக்காங்க ஆனா நம்ம மெய்ன்னு மாத்திடுவோம், அதை மட்டும் மாத்திடணும். மெய் கழன்று ஆணி கலங்கினும் ஆதியை, மெய் கழன்று ஆணி கலங்கினும் ஆதியை நச்சி உணர்ந்தார்க்கே நகுநலும் நகுலலும் நகுகளும் நகுலலும் ஆமே நகுலலும் ஆமே. மூணாவது, மெய் கழன்று ஆணி கலங்கி, ஆமா ஆணி கலங்கினும்னு போட்டிருக்காங்க, ஆதியைன்னு போட்டிருக்காங்க அதே தான். நாலாவது வந்து, நச்சு உணர்ந்தார்க்கே நகுலலும் ஆமே. இதுல போட்டிருக்க நகுலு நகுலலும் ஆமே, இதுல நகுலலும் ஆமேன்னு போட்டிருக்க, அது மட்டும் ஆமே. நணுகளும் ஆமேன்னு போட்டிருக்க, நணுகளும் நணுகளும் ஓகே அதுவே தான் சரி, நணுகளும் ஆமே. நாலாவது அடி அதுதான் வரும், நச்சு உணர்ந்தார்க்கே நணுகளும் ஆமே, அதுதான் சரியா இருக்கு. அதே பாடிக்கலாமா? வெச்சு உணர்ந்தோடும் வாய்ப்பேசி, ஒத்து உணர்ந்தான் மெய் கழன்று ஆணி கலங்கினும் ஆதியை நச்சி உணர்ந்தார் நகுலலும் ஆமே. இன்னொரு தடவை பாடிடுவோம். ஒரே நிமிஷம் இவங்க ஆட் பண்ணல, அண்ணி வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னொரு தடவை ஆரம்பிச்சிடலாம்.
வெச்சு உணர்ந்தான் ஒத்து உணர்ந்தான் பொது ஒன்றோடன் என்னுடைய விளக்கம் வந்து மனத்தால் தியான பொருளாக உணரப்பட்டது போலவே கேள்வியால் உணரப்பட்டவனும் ஆகிய இறைவனின் உருவங்களை பலவகை உடம்பில் ஆணியாக உள்ள பொறிகள் நிலை குலைந்து தளர்ந்தாலும் அவ்விறைவனை விரும்புதலை கைவிடாமல் உயிர் உணர்வால் பற்றுபவர்க்கே அவனை அடைதல் இயலும். ரொம்ப இலக்கணமான தமிழ். சுருக்கமாக அப்படி சொல்லணும்னா, இறைவனை வந்து தியான பொருளாக நம்ம பார்க்குறோம். எல்லா உயிர்கள் இடத்துல ஆணி மாதிரி இருக்கார். ஆணி அப்படின்னா ஆணி வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் சொல்லும்போது ஆணி வேர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். சல்லி வேர் ஆணி வேர்னு சொல்கிற மாதிரி ஆதாரமாக இருக்கிறார். எல்லா உயிர்களுக்குமே இறைவன் வந்து ஆதாரமாக இருக்கிறாரு. தியான பொருளாக உணரப்பட்டவர் ஆதாரமாக இருக்கிறாரு. அவரை வந்து உள்ள பொறிகள் நிலை குலைந்து தளர்ந்தாலும், நம்ம உயிர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் இருக்கோம், இதில் வந்து வயசாகிடுது, ஏஜ் ஃபேக்டர்னால நம்முடைய தளர்ச்சி இருந்தால் கூட, அவ் இறைவனை விரும்புதலை கைவிடாமல் உயிர் உணர்வால் பற்றுதற்கு, கடைசி வரைக்கும் அவரை பற்றி இருக்கணும். என்னதான் நம்ம உடல் உயிர் தளர்ந்தாலும் இறைவனை பற்றுதலை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் இவர் ஒட்டுமொத்தமான பொருளாக சொல்கிறாரு. உணர்வால் அவனை பற்றுக அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு சுபானமலை ஐயா அவர்கள். அதாவது ஆணிவேராக இருக்கிறார் இறைவன் வந்து ஆணிவேர் எல்லா உயிர்களுக்குமே. அவர் இல்லைன்னா இந்த உயிர்களே இல்லை அப்படிங்கிற பொருள். அந்த என்னதான் உயிர் வந்து எல்லாரும் எல்லாமே ஒரே நிலையில் இருக்க மாட்டோம், எல்லாருக்குமே வந்து வயதாகும், அதனால் தளர்ச்சி ஏற்படும். என்னதான் தளர்ச்சி இருந்தாலும் அவரை பற்றுதலை நிறுத்தக்கூடாது, அதை வந்து பற்றி கொள்வதே திடமாக இருக்கணும், அதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இவர் விளக்கம் கொடுத்துருக்கிறார். நம்முடைய வரதராசன் ஐயா வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் கட்டாயம், அது என்னென்னு பார்க்கலாம். ஆன்மாக்களிடமாய் தனது சக்தியை பதிப்பதற்கு அருளிய சிவன் மனதோடும் வாய்ப்பேசி ஒத்துணர்ந்தான். அக்சக்தியால் மனதோடு வாக்கையும் அவற்றோடு பொருந்தியிருந்து உணர்கின்றான். உரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது, அவனது வடிவம் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டது. இறைவன் வந்து எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறாரு. அந்த உயிர்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய வடிவம் மாறியிருக்கு அப்படின்னு இவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஒவ்வாது மாறி மாறி இருக்கும், அவனது வடிவம் மாறியிருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அச்சு உடன்று ஆணி கலங்கினும், எனினும் உடம்பாகிய அச்சிலிருந்து மன திட்பமாகிய ஆணி கழன்று உரு குலைந்த காலத்தில், அதேதான் மனத்தளர்ச்சி உடல் தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் போது ஆதியை நச்சுணர்ந்தார்க்கே நகுலலுமாமை அப்படிங்கிறதுக்கு, ஆதியை சிவன் சிவனை விரும்பி நின்றார்க்கே அவனை நெருங்கி அனுபவிக்கலாம் அப்படின்னு. அதாவது அவரை வந்து நினைச்சா மட்டும்தான் அவரை வந்து நம்ம அணுக முடியும், அனுபவிக்க முடியும், அவருடைய உணர முடியும் அப்படின்னு அர்த்தம். அனுபவித்தல்னா உணர முடியும். யார் உணரலான்னா அந்த ஆதியாகிய சிவனை விரும்பினா மட்டும்தான் அடையலாம். எல்லார் இடத்துலையும் இருக்கிறாரு, வெவ்வேறு உருவமாக தெரிகிறாரு. அதாவது உயிர்கள் இடத்துல வந்து தோற்றம், நம்ம வெளிப்புற தோற்றம் நம்ம பார்க்குறோம். அது வந்து எறும்பாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், அது வந்து ஒரு கொசுவாக இருக்கலாம், ஈயாக இருக்கலாம். ஆனால் வெவ்வேறு தோற்றங்களில் இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே இறைவன் தான். அந்த இறைவன் வெவ்வேறு விதமாக தோற்றம் அளித்தாலும் இறைவன் யார் பற்றுகிறார்களோ, யார் பற்றுவாங்க, மனித பிறவியாக இருக்கும்போது தான் இதை பற்றின சிந்தனை வரும். அப்போ அவங்க தான் பற்ற முடியும், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஆதியாகிய சிவனை விரும்பி நின்றார்க்கே அவனை நெருங்கி அனுபவிக்கலாம், அவரை அணுக முடியும், அவரை பற்றிய புரிதல் நமக்கு இருக்குன்ற இதுதான் விளக்கமாக நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வந்து இறைவனை வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எல்லா உயிர்களிடத்துலையும் இருக்கிறாரு, வெவ்வேறு உருவமாக புறத்தோற்றத்தில் தெரிகிறாரு, அகத்தோற்றமாக ஆணி வேறாக இருக்கிறாரு இறைவன். அவர் அணுகுனா மட்டும்தான் அவர் அனுபவங்களை பெறலாம். அணுகுதல் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறார். அணுகுதல், அந்த அணுகுதல் தான் அனுபவித்தல்னு சொல்கிறார். அந்த அனுபவம் தான் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைச்சதுனா தான் உண்மையாகவே நம்ம அந்த பற்றுதலை பெற முடியும்.
இல்லைன்னா பெற முடியாது. அந்த ஆதி சிவ பெருமான் அப்படிங்கிறது தான் ஆதி சிவன், ஆதியை அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம அடிக்கோடிட்டு சொல்லணும். ஏன்னா ஆதி யாரை வழிபடணும், ஆதியாகிய சிவபெருமான், வேற யாரும் கிடையாது. அவரை தான் பற்றிக்கணும், வேற யாரையும் பற்றக்கூடாது. ஏன்னா அவர் தான் உண்மையானவர் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோடைய கருத்து. இது புரியுதுங்களா பொருள்? அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல. இப்போ நம்ம நிறைய வழிபாட்டு முறைகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆதி சிவனை மட்டும் பற்றுங்க அப்படின்னு ஒரு கேள்வியை இதில் சொல்கிறாரு. இதுதானே இதில் பார்க்குறோம். அப்போ வழிபாடு பண்ணலாமா? இந்த ஆதி சிவனை வந்து வழிபடாமல் எல்லாருமே வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்காங்களேன்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி இருக்கணும்னா, ஆதி சிவன் சொன்ன அடிப்படையிலிருந்து அது சரியானது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆதி சிவன் அப்படி நம்ம சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் ஒத்து போகிறதுனா எல்லா வழிபாடும் சரியானதா? ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, ஆதி சிவனுடைய வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய கடவுள் நெறிபா முறைகள் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நம்ம வழிபாட்டு முறை சரியானது. அப்போது அந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றினால் மட்டுமே அவரை வந்து அனுபவங்களை பெறலாம். இறைவனுடைய அனுபவம் அப்போ தான் கிடைக்கும், உண்மையான அனுபவமாக கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இந்த பாடல் புரிதுங்க. அப்போ வழிபாட்டு முறையில் எந்த விதமான தவறும் இல்லை. அது வந்து ஆதி சிவனை மையப்படுத்தினதாக இருக்கணும். வேறு எந்த வழிபாட்டு முறைகளில் அவர் சொன்ன ஆகம விதிப்படி, அதுதான் நம்ம சொல்லுவோம். ஆதி சிவனை வழிபடணுன்னா ஆகம விதிப்படி இருக்கணும். சிவ ஆகமத்தின்படி இருக்கக்கூடிய வழிபாடு சரியாக இருந்ததுன்னா அந்த வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடியவர் தான் ஆதி சிவன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாடலை பாடிடுவோம். இந்த புக்ல கருத்து அதுல வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் சொல்லுங்களேன், எனக்கு பிரிண்டிங் இல்லை. இதுல வந்து வைத்து உணர்ந்தான் அப்படின்னு சொல்லி முதல் அடியில சொல்லியிருக்காரு. அது பாடப்படுது. கருத்துல என்ன இருக்கு? கருத்துல கருத்து இல்லையோ, கருத்து தான் பிரிண்டிங்ல சரியா இல்லை. ரைட். மன உறுதி உடையார் இறைவனை அடையலாம். ஓகே, இறைவன்ல இருந்து தான் இருக்கு மன உறுதினு. மன உறுதி உடையார் இறைவனை அடையலாம், அவ்வளவுதான். அதான் கருத்து. சரிங்க. அப்போ மன உறுதியோட இறைவனை நம்ம வந்து வழிபடணும். வெவ்வேறு உருவத்துல ஆன்மாக்கள்ல இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை மன உறுதி இருந்தா நம்ம அடையலாம். எப்போ வந்து மன தளர்ச்சி அடைஞ்சிடறாங்கல்ல, அந்த ஆணி கடன்றது போதுன்னா நம்முடைய ஆணி வேறா இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து பிரிய போகுது. அந்த தருணத்துல நம்ம நினைக்க முடியாது. தொடக்கத்திலே நினைச்சாதுன்னு கடைசி நேரத்தில் சங்கரா சங்கரா கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட்டாலும் அது பயன் அளிக்காது. தொடக்கத்திலே அந்த பயிற்சி இருக்கணும். இறைவனை பற்றின சிந்தனை இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ மன திட்பத்தோடு இருக்கணுன்றாரு, மன உறுதியோடு இருக்கணுன்றாரு. அப்படி இருந்தால் இறைவனை அடையலாம், அனுபவத்தை. அதுதான் கருத்து. இப்போ வந்து இந்த பாடலை பாடிடுவோம். பெச்சு உணர்ந்தான் மனதோடும் வாய் பேசி, ஒத்து உணர்ந்தான் மெய் கடன்று ஆணி கலங்கினும் ஆதியை, நச்சு உணர்ந்தார்க்கே மக்களும் ஆமே. அடுத்த பாடல் கல்லாமைன்னு ஆரம்பிக்குது உங்கத்துல. அதான் கண்டினியூஷன் கல்லாமை. அதுல வந்து பாடல் இது வந்து வரிகள் எப்படி பதங்கள் எப்படின்னு பார்க்கலாம். கல்லாதவரும் கருத்து அரி காட்சியை, கல்லாதவரும் கருத்து அரி காட்சியை. வல்லார் எனில் இரண்டாவது அடி, வல்லார் எனில் அருள் கண்ணால் மதித்து உளோர், மதித்துளோர், மதித்து உளோர். வல்லார் எனில் அருள் கண்ணால் மதித்து உளோர், கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர், பற்றா நிற்பர். கற்றோரும் கல்லாதார் பேரின்பம் காணக்கிலாரே, கல்லாதார் பேரின்பம் போட்டிருக்கு, அதில் வெறும் இன்பம் தான் போட்டிருக்கு. கல்லாதார் இன்பம்னு போட்டிருக்கு வரதராசன். ஆனால் நம்முடைய சுபாண்ணாமலை புத்தகத்தில் பேரின்பம்னு வருது. ரெண்டுத்துலேயும் அவர் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு சில புத்தகத்தில் இன்பம் மட்டும் போட்டிருக்காங்க. கல்லாதார் பேரின்பம் காணக்கிலாரே, காணுகிலாரேன்னு போட்டிருக்கு. காணக்கிலாரே அதான் வித்தியாசப்படுது. பொருள் எல்லாம் அடிப்படையில் ஒன்றா தான் இருக்கும். பேரின்பம் அப்படிங்கிறது இருக்குது, இதில் வந்து வெறும் இன்பம் இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணியாச்சு. பாடிடுவோம்.
கருத்து அறி காட்டியே அருள் கண்ணார் மதித்துலோர் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே. கல்லாதவரும் கருத்து அறி காட்டியை வல்லாற்றில் அருள் கண்ணால் மதித்தோ கல்லாதார் உண்மை பத்தா நிற்பர் கற்றூரும் கல்லாதார் பேரின்பம் காணுகிறாரே. உயிர் உணர்வால் காணும் காட்சியை கல்லாதவரும் காண முடியும். கல்லாதவரா இருக்காங்க அவங்க வந்து உயிர் உணர்வால் காணும் காட்சியை காண முடியும். அருள் கண்ணால் காணும் காட்சியை உண்டு காட்சியும் உண்டு அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. உண்டு என அறிந்தோர் அருள் கண்ணால காண முடியும்னு காட்சியை உண்டுன்னு அறிஞ்சவங்க கல்லாதவரை பற்றிய உண்மையை அறிவர். கல்வி இல்லாத அவர் பெரும் பேரின்பத்தை கற்றோரும் பெற இயலாது. கல்லாதவரும் கற்றவரும் பற்றிய ஒரு குறிப்பு இதில் இருக்கு. யார் கல்லாதவங்க யார் கற்றவங்க அப்படின்னு இதில் பார்க்கலாம். உயிர் உணர்வால் காணும் காட்சியை கல்லாதவரும் காண முடியும் அப்படின்னா உயிர் உணர்வு அதாவது அன்பு செலுத்துறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உயிர் உணர்வு அதான் அன்பு செலுத்துறது. உயிர் உணர்வு அது செலுத்துறதுக்கு கற்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எல்லாருமே அன்பு செலுத்தலாம். அவங்க கல்லாதவராலும் அவங்க என்ன பண்ண முடியும் காண முடியும். உயிர் அன்பு செலுத்துறதுக்கு ஒன்று கல்வி கற்க வேண்டாம். இப்போ கல்லாதவரும் காண முடியும். என்ன காண முடியும் உயிர் உணர்வை பற்றின புரிதல் இருக்கும். அதுதான் அந்த முதலடியில் நம்ம சுபாண்ணாமலை புத்தகத்தில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டுகிட்டே இருக்கும். மற்ற ஆசிரியர் சொல்றதுல அதையும் நம்ம பார்ப்போம். அருள் கண்ணால் காணும் காட்சியும் உண்டு என அறிந்தோம். அதாவது உணர்வு மற்ற உயிர்கிட்ட அன்பு செலுத்தினா போதும் இறைவன் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அருள் கண்ணால் நாங்கள் இறைவனை பார்த்துட்டேன்ப்பா நான் பார்த்துட்டேன் இறைவன் அருள் கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அறிந்தோர் கல்லாதவரை பற்றிய உண்மைகள் அறிவர். கல்லாதவருடைய உணர்வு தெரியும். அவங்க வந்து அன்பு செலுத்துவாங்க அவ்வளோதான். உயிர் இடத்துல அன்பு செலுத்துவாங்க அதை பற்றி அறிவாங்க. கல்வி இல்லாத அவர் பெரும் பேரின்பத்தை கற்றோரும் பெற இயலாது. இந்த நான் வந்து கண்ணால் இறைவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத இன்பத்தை விட அந்த கற்றவங்க அடைகிறாங்க பார்த்தீங்களா அதை விட கல்லாதவங்க இருக்காங்க உயிர்கள் இடத்துல செலுத்துகிறாங்க அன்பு அந்த இன்பம் இது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறேன். இந்த பொருள் புரியுதுங்களா? கல்லாதவர் யார் கற்றவர் யாருன்ற ஒரு ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னா கல்லாதவர்ங்கிற வார்த்தையை எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா உயிர்கள் இடத்துல அன்பு செலுத்தணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் உயிர்களை மதிக்கணும். இன்னும் நம்ம ஆழமாக போகணும்னா மற்றவங்களை மதித்து நடந்தால் அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. மற்றவங்க உணர்வை புரிஞ்சிக்கிறது அப்படி மறைபொருள் எடுத்துக்கலாம். மற்ற உணர்வை புரிஞ்சிட்டா கோவப்பட மாட்டோம்ல. யார் மேலேயும் குரோதம் இருக்காது, லோபம் இருக்காது, மதம் இருக்காது, மாச்சரியம் இருக்காது. ராகங்கள் எட்டு சொல்கிறாங்க. அந்த எட்டு ராகங்களில் பிரச்சனை வராது. எல்லாமே ஜீரோ ஆகிடும். யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம். யாரையும் வந்து இடும்பை இருக்காது, துன்பம் வராது. இது மாதிரிலாம் இருக்காது. அகங்காரம் இருக்காது. இதெல்லாமே அந்த ராகங்களில் வருது. அப்போ அந்த மனதில் வந்து சமமாக பார்ப்போம். பரவாயில்லப்பா நம்ம மக்கள் தான்ப்பா தெரியாமல் ஏதோ எமோஷனில் பேசிட்டாரு. அப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ கல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்களா எல்லாரையும் அரவணைச்சிப்பாங்க. பார்த்துருக்கோம்ல சொல்லுவாங்களே கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களில் வந்து வெள்ளந்தியாக இருக்காங்க பாருங்க. எல்லாரையும் சாதாரணமாக பாரு சண்டை போட்டுப்பாங்க ஆனால் ஒன்று சேர்ந்துப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அப்போ அவங்க எப்படிப்பட்ட உணர்வு இருக்குது? உறவுகளை அரவணைச்சிக்கிறது. உறவுகள் தான் இதில் முக்கியம். இதை வந்து எதை அடிப்படையாக சொல்கிறேன்னா நேரடியாக இறைவனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உயிர்களை மதித்தா போதும் இறைவனை வந்து அடையலாம். அதான் கான்செப்ட். இதை வந்து திருமூலர் எப்படி பகுப்படுத்துகிறாரு பகுப்பாய்வு செய்கிறார் அப்படின்னா கற்றவங்க கல்லாதவங்களுக்கு வித்தியாசம். சில பேர் நல்ல ஞானம் இப்போ திருமந்திரத்தை படிக்கிறோனமோ என்ன சொல்கிறீங்க வேதங்கள் படிக்கிறாங்க சில பேர் அப்போ மகவத்கீதையெல்லாம் படிக்கிறாங்க இதெல்லாம் படித்தவங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அது மாதிரி நூலை படிச்சுட்டு இறைவனை பற்றின சிந்தனையில் இருப்பாங்கல்ல அவங்களுடைய சிந்தனை இருக்கும். இவங்க படிக்காதவங்க யார் படிக்காது வேதத்தை பற்றி தெரியாது திருமந்திரத்தை பற்றி தெரியாது ஆனால் அன்பு செலுத்த தெரியும் எல்லாருக்கும். இந்த கோணத்தில் பார்க்கலாம்ல. அப்போ அன்பு செலுத்துறது உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. இதை படித்து
அன்பு செலுத்துறதுங்கிறத விட எதுவுமே படிக்கல, ஆனா அவர் செலுத்துற அன்பு வந்து உயர்வான பொருளா தருவோம். இது படிக்கும் போது என்ன கிடைக்குதான், காட்சியை கிடைச்சிருதான், யாரு கடவுளோட காட்சி கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்களா. அப்படி சொல்றது சிறந்ததுன்றதை விட எது சிறந்தது, உயிர்கள் இடத்துல செலுத்தக்கூடிய அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் சிறந்ததுன்றாரு. கண்ணால பார்த்துட்டு பார்க்க இறைவனை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதை விட சிறந்தது உயிர்கள் இடத்துல செலுத்தக்கூடிய அன்பு. புரிஞ்சுதுங்களா, ஒட்டுமொத்த பொருள் புரிஞ்சுதா? இது இந்த அடிப்படையில தான் சுபானாமலை ஐயா சொல்றேன். அப்போ இப்படி இன்னொரு கோணத்துல யோசிக்கலாம், நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கலாமே, இதை வந்து நம்ம வெறும் திருமந்திரத்தை வந்து அதே கோணத்துல பார்க்காம நவீன காலத்துக்கு அதை எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் அவங்க உணர்வுகளை புரிஞ்சுட்டா போதும்ல இறைவனுடைய அன்பு கிடைக்கும், ஒத்துக்கலாமா? வீட்டில் இருக்கிறவங்களை திருப்திப்படுத்தினா போதுமே, வீட்டில் இருக்கிறவங்களை அனுசரணை நடந்தால் போதுமே. குழந்தைங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைய நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனைவிகளை நம்ம மனைவி உறவுகளை புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சொந்தக்காரங்களை புரிஞ்சுக்கணும். உறவுகள்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாருமே இருப்பாங்களே, மனைவி சார்ந்த உறவுகள் இருப்பாங்க, நம்ம சார்ந்த உறவுகள் இருப்பாங்க, அப்போ அவங்களையெல்லாம் புரிஞ்சுக்கணும், நண்பர்களை புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாரையுமே புரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுதான் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அந்த உணர்வு இருந்ததுன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த இறை அருள் கிடைக்கும், உயிர் உணர்வால் காணும் காட்சி, இதுதான் உயிர் உணர்வால் காணும் காட்சி. மகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்க, மகிழ்ச்சி அடைஞ்சால் அதுதான் இறைவனை காணக்கூடிய காட்சி, அதில் தான் இறைவன் இருக்கிறார். அறிஞர் அண்ணாவுடைய வரிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபேமஸான வரிகள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் அப்படின்னு ஒரு வரிகள், ஃபேமஸான வரிகள். அப்போ யார் மகிழ்ச்சியா இருக்க வைக்கிறோம், மகிழ்ச்சியா இருந்தா இறைவன் பார்த்துடலாம், சந்தோஷமா வச்சுக்கப்பா, ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும், இறைவன் இறை வழிபாடு தனியா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். நிறைய வேதங்கள்லாம் படிச்சுட்டு நிறைய மந்திரங்கள்லாம் ஓதிட்டு இருக்கு, நல்லபடியாகவும் இருக்காங்க, ஒரு ஒழுக்கமா மகிழ்ச்சியா இருக்காங்க, அது விட சிறந்தது இந்த மகிழ்ச்சின்னு சொல்றேன். ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்றாரு, அவங்கள கற்றவன்றாரு இவங்க கல்லாதவன்றாங்க. இதை பற்றின புரிதல் கிடையாது, இறை பற்றின அனுபவங்கள் கிடையாது, ஆனால் மக்களை மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க, உறவுகளை நல்லா வச்சுப்பாங்க. இப்படி இந்த கோணத்துலேயும் இதை பார்க்கலாம், புரியுதுங்களா? இப்படி நம்ம சிந்திக்க முடியுதுங்க. அப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இறைவனை உணர முடியும், இறைவன் உணரத்துக்கு இதெல்லாம் வழிகள் தான். நம்ம இறைவனை நம்ம பக்தி படுத்திக்கிட்டே இருக்கோம், தியானம் தான் பண்ணுறோமே, இறைவனை பற்றின புரிதலே இல்லாமல் இருக்கமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருக்கக்கூடிய மக்களை மகிழ்ச்சியாக வச்சுருந்தாலே இறைவனை வந்துடலான்றது, அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் இறைவன் அப்படிங்கிறது தான் அந்த பொருள். இந்த கான்செப்ட் புரியுதா? திருமந்திரத்தில் இது ரொம்ப ஆழமாக இருக்குது பாருங்களா, இது மறைபொருளாக வச்சுருக்காரு. கல்லாதவர் யார், கற்றவர் யார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. நம்முடைய இவர் வந்து வரதராசன் ஐயா கொஞ்சம் வித்தியாசப்படும், ஏன்னா அதில் வரிகளில் மாறுதுனால. ஆசிரியர் பால் சென்று முறையாய் கற்காமல், பார்த்தீங்களா வித்தியாசமாக கொடுக்குறாரு இவர். ஆசிரியர் பால் சென்று முறையால் கற்காமல் பண்டைய தவத்தால் அவர்களது கருத்தில் தெய்வ சக்தி உணர வல்லாவராயின், அதாவது குருன்னு ஒரு இல்லாமல் இப்படி இவர் இவருடைய வேற கோணத்தில் பார்க்குறோம். நம்ம இப்போ இறைவன் அடையணும்னா நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறோம், ஏம நேமம் இருக்கணும், எண்ணிலா ஆதனம் கற்றுக்கணும், இதுமாரி அட்டாங்க யோகம் இருக்குது, அட்டை யோகம்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து குருவோடைய பார்வையில் பண்ணணும், குரு வழிகாட்டுதலில் பண்ணணும், அப்படி இல்லாதவங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்படி இல்லாதவங்க ஆசிரியர் பால் சென்று முறையாமல் முறைமையால் கற்காமல் பண்டைய தவத்தால் அவர்களது கருத்தில் தெய்வ சக்தியை உணர வல்லா இருக்கு. அவங்க வந்து ஒரு பாரம்பரியமா இறைவனை பத்தின சிந்தனையில் இருக்கிறவங்க இது மாதிரிலாம் குரு கிட்டலாம் போகல, சாதாரணமா இறை வழிபாடு செய்கிறாங்க. அவங்களுக்கு பண்டைய முறையில் இருக்கிறவங்களுக்கு அருள் கண்ணால் மதிப்புள்ளோர், அதாவது அவர்கள் இறைவன் அருளால் அனுகிரகம் செய்ய பெற்றவராவர், கல்லாதவர் உண்மை அற்றவர் அற்றா நிற்பர். இத்தகதையோர் அனுபவமுடையோர் உலகை பற்றாமல் சிவத்தை பற்றி நிற்பர், அதாவது இவங்கெல்லாம் சிவத்தை பற்றி நிற்கிறாங்க. இந்த கற்றவர்கள் இந்த குருவை பின்பற்றவங்க சிவத்தை பற்றி நிற்கிறாங்க. கற்றோரும் கல்லாதவரும் இன்பம் காணுகளார், முறையாய் கல்வி கற்றோரும் கல்லாதவரும் கருதப்படமாட்டார், கல்வி கற்றோரும் கல்லாதவராய் கருதப்படமாட்டார், பெற்ற சிவ அனுபவத்தை அடைவதில்லை. அதான் இதே கருத்தை தான் இவரும் சொல்றாரு முடிக்கும் போது, கற்றவரை விட கல்லாதவர்கள் சிறந்தவர்களா இருக்காங்க, இவங்க அனுபவத்தை அவங்க பெறலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை வந்து குரு மூலமா பெறக்கூடிய அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. கற்றவர்கள்னா குரு கத்துக்கிறது, இவங்க வந்து குரு அனுபவம் இல்லாம பாரம்பரியமா சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையில அனுபவங்கள் பெறுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. ரெண்டு விளக்கமா சொல்றாரு.
இதை நம்ம நவீன வாழ்க்கைக்கு சொல்லும் போது உயிர்கள் இடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு, அதுக்கு கற்க வேண்டும் அவசியம் இல்லை, நம்ம ஆரம்பத்திலேருந்து அந்த அன்பு செலுத்தி தானே இருக்கும். அது மூலமா பெறக்கூடிய இறை அனுபவம் ரெண்டு, புரியுதுங்களா? இறை அனுபவம் ரெண்டு, நம்ம படிச்சிருக்கோன்றது வேற, நம்ம படிச்சிருக்கிறோங்கிறது இது மாதிரி படிப்பு மூலமா பெறக்கூடிய பக்தி. இது படிக்காமலேயே நம்ம மக்கள்கிட்ட செலுத்துறோம், நம்முடைய உறவுகள்கிட்ட செலுத்துறோம் பாருங்க, அதுவும் ஒரு பக்தி. எது சிறந்ததுன்றத திருமூலர் பார்வையில பார்க்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? பாடல பாடிடலாம். கல்லாதபுரும் கருத்து அறி வல்லார் கண்ணால் மதித்துளோர் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதார் பேரின்பம் காணிலாரே. இவங்கதான் பற்றா நிற்பர், அவங்க பற்று இல்லாம அந்த இறையில ரொம்ப ஒழுக்கமாயிடுவாங்க. யாரு? கல்லாதவன்ற கல் கற்றவங்களை விட அப்படின்றதுதான் திருமூலர் பார்வையில பார்க்கும். அப்ப ரொம்ப எளியதுதான் இறைவன் அடையிறது, கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம இறைவன் அடைய போறது இல்லை, நம்ம இயல்பான வாழ்க்கைக்குள்ள இருந்துகிட்டே இறைவன் அடையலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கோணத்துல இதை பார்க்க தோணும், அதாவது நம்முடைய ஆன்மா, நம்மளாம் ஆன்மா நம்புறோம் இல்ல, நம்பிக்கை இருக்கு, ஆன்மா இருக்குன்னு நம்புறோம். நாம மனசு கஷ்டப்படுத்திட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதுக்கு ஆன்மாக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு. நம்ம ஆன்மாக்கு செய்ய நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது, மனசை புண்படுத்திக்கிட்டு நம்ம நாமே மனசை புண்படுத்திக்கிறது இல்லை, மனசு மற்றவங்க மனசு தெரியாம புண்படுத்துறது, தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்துறது, அது செஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது. இது ரெண்டு விஷயமுமே இறைவனுக்கு செய்யக்கூடிய தவறு. இறைவனை வந்து பூஜிக்காம இருக்கிறது அல்லது இறைவனை வந்து பக்தி செலுத்தாம இருக்கிறவங்க தான் அது செய்வாங்க. அப்போ இறைவனை பற்றி நம்பிக்கை இருக்கிறவங்க மற்றவங்க மனசை புண்படுத்த மாட்டாங்க அப்படின்னு மட்டும், இது மறைக்குறள் புரியுதுங்களா? மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அது புண்படுத்தலைன்னா அதுதான் பக்தி ஒட்டுமொத்த பொருளாக. அடுத்த பாடல் நம்ம போகலாம். வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார், இருக்கா? வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை. ரொம்ப தெளிவாக வார்த்தைகள் போட்டிருக்காரு, எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார். உளன், உளன்னா உள்ளே அப்படின்னு சொல்லுவோம், உளன் உள்ளே இருக்கிறான், உளன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறான் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம். எங்கள் தம் இறை, விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே, கல்லாதவர்கள் கலப்பு, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதே தானே, கல்லாத கலப்பு அறியாரே அதே தான். இது விளக்கம் புரியுதா? பதம் ஈஸியா இருக்கா? ஆ ஈஸி தான் மாஸ்டர். பாடிலாமா? ஆ பாடிலாம். வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்ற, அல்லாதவர்கள் பல என்பார், எல்லா இடத்தும் உள்ள எங்கள் தம் இறை, என்பார், எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை, கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே. கருத்து நம்முடைய சுபானமலை புத்தகத்துல, கற்று வல்லார் ஒரு நெறியில் மனம் ஒன்றி வாழ்கின்றவர், அவ்வளவுதான். கற்று இருக்கிறவங்க மனம் ஒன்றி இருப்பாங்க, ஒரு நிலை ஒரு நெறியில இருப்பாங்க, மற்றையோர் பல நெறியிலும் சென்று திகைப்பர், பல வழியில மேற்கொள்வாங்க. இப்போ கற்று இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு சிவாகமம்னா என்ன, திருமந்திரம்னா என்ன, எதுக்கு புராணங்கள்லாம் வந்தது, எதுக்கு இதிகாசம் இருக்கு, எதுக்கு வந்து தத்துவங்கள்லாம் இருக்கு, எதுக்கெல்லாம் வந்து அறநெறிலாம் சொல்லியிருக்காங்க, எதுக்கு அறநூல் இலக்கியம்லாம் இருக்கு, நமக்கு தெரிஞ்சு போச்சு கற்று இருக்கும். அப்போ கற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி நெறியில இருக்கணும். கற்று வல்லார் ஒரு நெறியில் மனம் ஒன்றி வாழ்கின்றார், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படிதான் வாழ்க்கை வாழணும். அறம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அறத்தால் வருவதே இன்பம், நேர்மையா இருந்த வரக்கூடிய செல்வம் தான் நிலையானது,
நேர்மை இல்லாத செல்வம் நிலையற்றது. தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் யார் கற்று தெரிஞ்சவங்க. அதான் கற்று வல்லார் ஒரு நெறியில் மனம் ஒன்றி வாழ்கின்றார். மனம் ஒன்றி போய் ஒரு நிலைப்படுத்தி வாழறான், மனசை ஒன்றி. மற்றையோர் பல நெறியிலும் சென்று திகைப்பர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல நெறிகள் இருக்கு, அறம் அல்லாத நெறி அப்படின்னு எடுத்துக்கலாம். அறம் சார்ந்த நெறியை தான் நம்ம மனதை ஒன்றி இருக்கிற நெறி. அறம் அல்லாத மற்ற நெறிகள் இருக்கு, அதை வந்து தேடி திகைப்பார், குழப்பமா இருப்பான். இது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கலாம். ஒரு ஒரு சமய வழிபாட்டில் ஒரு வழிபாடு, மற்ற சமயம் வந்து இன்னொரு வழிபாடு இருக்கு. குழப்பம் இருக்குல்ல, குழப்பம் அடையக்கூடாது. நம்ம இதை படிச்சுட்டா குழப்பம் இல்லை, ஓகே இதுதான் வழிபாடு, இதுதான் இதுதான் ஒன்றிய நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சிருச்சுன்னா நம்ம குழப்பம் அடையும். திகைப்பர், திகைப்பருங்கிறது ஒரு குழப்பம் கூட நம்ம எடுத்துக்கலாம். வியப்பா இருக்கு, என்னடா அது ஒரு பக்கம் இப்படி வழிபடுறாங்க, ஒரு பக்கம் அப்படி வழிபடுறாங்க. அப்போ வழிபாட்டு முறையிலே வித்தியாசம் இருக்கேன்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து பல நெறி. பல நெறியை பத்தி சொல்றாரு திகைப்பர். எங்கள் தலைவன் எல்லா பொருளிலும் உள்ளான். அவ்வளவுதான், எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கான். தலைவன் யாரு? இறைவன், பரம்பொருள். அந்த பரம்பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்றது மூணாவது விஷயத்த சொல்றாரு. நாலாவதுல, யாதாயினும் ஒரு பொருளில் அவனை கண்டுகொள்ள வேண்டும் என்ற அறிவு கல்லாதவருக்கு இல்லை. இதுல மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திட்டாரு. கல்லாதவர் கற்றவரையும் முதல்ல கல்லாதவர் சிறந்தவர்னு போன பாட்டுல பேசினாரு. இதுல என்ன சொல்ல வர, கல்லாதவருக்கு இல்லைன்றாரு அறிவு. எந்த மாதிரி அறிவு இல்லை உங்களுக்கு? பல நெறியில போயிடுவாங்க அப்படின்றாரு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு ஒரு பாட்டுலையும் அவருடைய கல்லாதவர் கற்றவர், கல்லாதவர் கற்றவர்னு பிரிக்கிறாரு. அவங்க படிச்சவங்களா கூட இருக்கலாம், என்ன குழப்பம் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கலாமே, அப்படி கூட வச்சுக்கலாம். நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய ஆன்மீகத்தை பத்தி நிறைய படிச்சிருப்பாங்க, குழப்பம் ஆயிடுவாங்கல்ல. அவங்க பார்த்துருக்காங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய படிச்சு வச்சுட்டு எந்த நெறி சிறந்த நெறின்னு தெரியலங்க அப்படின்னு குழப்பம் அடையவாங்க. அவங்களும் படிச்சவங்க தான் ஆக்சுவலா, கல்லா அவங்க கல்லாதவர்கள். இப்போ கல்லாதவனா நம்ம படிக்காதவனு போயிட வேண்டாம், அப்படி எடுத்துக்க வேண்டாம். படிக்காதவனா அவங்களுக்கு தெரிய தெரியாது, அவங்க படி எழுது படிக்கவே தெரியாது. ஆதியில சொன்ன அந்த வழிமுறையிலே போயிடுவாங்க. அவங்க இதுல வரவே மாட்டாங்க, அவங்கள சொல்லவே இல்லை. இப்படி நம்ம பொருள் எடுக்கணும். யார் கல்லாதவங்க? நிறைய படிச்சுட்டு குழப்பம் அடைகிறவங்க கல்லாதவங்க. அப்படிங்கிறத நம்ம இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருள் எடுக்கணும். இந்த பாடல் புரியுதுங்களா? அப்போ மனச ஒரு நிலை வச்சிருக்கிறாங்க, ஒரே ஒரு நெறி தான். ஆதி பிரான், ஆதி பிரானா இருக்கக்கூடியவர், ஆதி தலைவனா இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் இறை வழிபாடு. ஆதிசிவனை மட்டும்தான் வழிபடும் நினைக்கிற ஒரு ஒரு கூட்டம், ஒரு அற்புதமான ஒரு ஒரு குழு இருக்காங்க. அவங்க யார்? கல். அவங்க கல்லல்லனாலும் அவங்க கற்றவங்க, நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய சமயனை பத்தி பத்தின அறிவு இருக்கு. எந்த எந்த சமயத்தை பின்பற்றுறது, எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றது குழப்பத்துல இருக்காங்க. அவங்க கற்றிருக்கிறாங்க ஆனா கல்லாதவங்க. எப்படி பாருங்க, அந்த ஸ்லைடை போடுறாருல, கற்றவர் கல்லாதவர். போனதுல பார்த்தோம், இவர் நம்முடைய இவர் சொன்னார் பாருங்க, வரதராசன் ஐயா சொன்ன மாதிரி, குருவோட அடிப்படையில வராதவங்க, குருவோடைய பாரம்பரியத்துல வராதவங்க, ஆனா ஆதியிலேருந்து அவங்க வழிபாட்டை பின்பற்றுறவங்க. ஆனா ஆதி சிவன் தான் வழிபடுறவங்க, வேற எந்த வழிபாட்டையும் பின்பற்றாதவங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அவட இவங்க சிறந்தவங்க. யாரு? கல்லாதவங்க தான் சிறந்தவங்க அப்பயும். அதையும் அப்படிதான் சொல்ல வர்றாரு. இதுல என்ன சொல்ற, நிறைய படிச்சுட்டாங்க, படிச்சவங்க நிறைய படிச்சிருக்காங்க ஆனா குழப்பமா இருக்காங்க. ஆனா படிக்காதவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, மனசு ஒன்றி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் போல. அப்ப குழப்பம் இருக்க கூடாதுன்னு தான் இந்த பாட்டை நம்ம, இந்த பாடல் புரியுது இல்லை ரொம்ப தெளிவா. இதை நம்ம இவருது கொஞ்சம் பார்த்துக்கோ, நம்முடைய வரதராசன் ஐயா புத்தகத்துல, சிவத்தின் அருளை பெற்றவர்கள் உண்மை நெறி ஒன்று என்று எண்ணி அந்நெறியே வாழ்கின்றார்கள். அவ்வளவுதான், சிவநெறி தான் ஒரு நெறி, வேற எதுவும் கிடையாது. அதான் நம்ம பார்த்தோம், அதுதான் அதான் சொல்றாங்க. அல்லாதவர்கள், சிவத்தின் அருளை பெறாதவர்கள் உலகில் பல நெறி உள என்று கூறுவர். எங்கள் தம் இறை எல்லா இடத்திலும் உள, ஆனால் எங்கள் இறைவனோ எல்லா நெறியாகவும் உள்ளான். எல்லா நெறியிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். கல்லாதவர்கள் கலப்பு அறியார், கல்லாதவர்கள் இவ்வாறு கலந்திருக்கும் இயல்பை அறிய மாட்டார்கள். இதுல கருத்துல பார்த்துருவோம், கற்றும் அறிவில்லாதவர்கள் இறைவன் எல்லாவற்றிலும் உள்ளான் கலந்திருக்கும் தன்மையை உணரார். கற்றும் அறிவில்லாதவர் இறைவன் எல்லா இடத்திலும் உள்ளார் கலந்திருக்கும் தன்மை உணரார். அதாவது எப்படி நம்ம இந்த பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாரு, ஆனா இதுதான் சிறந்ததுன்னு போயிட்டு போறது தப்புன்னு சொல்றது இல்லை. இதுதான் சிறந்தது, ஏன்னா பொருள் புரிஞ்சு போச்சு. எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாரு, எல்லா நிலையிலும் பார்க்குறோம் இறைவன் இருக்கிறாரு. எல்லாருமே இதுதான் சிறந்ததுன்னு சொல்லாம, நம்ம ஆதி வழிபாட்டு முறையில ஆதி பிரானை எப்படி வழிபட்டாங்களோ அதை மனம் ஒருங்கி ஒருங்கி வழிபடணும், அதுதான் உண்மை.
அப்படி இல்லாம இருக்கிறவங்க கல்லாதவங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு நம்முடைய வரதராசன் ஐயா அவர்கள். இது புரியுதுங்களா இந்த பாடல்? அப்போ வழிபாட்டு முறைகள்ல தான் நமக்கு சொல்லப்படுது மனச ஒன்றி இருந்து இறைவனை வழிபடணும், பல நெறியை நம்ம வச்சுட்டு குழப்பம் அடையக்கூடாதுன்ற. ஒரே ஒரு நெறி இறைவனை வந்து சிவன் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்றதுதான். சிவ வழிபாடு தான் வலியுறுத்தி சொல்ற மாதிரி இந்த பாடல் ஃபுல்லாக அமையுது. எல்லாமே திருமந்திரமே சிவ ஆகமம் தரேன். அப்போ சிவ வழிபாடு தான் சிறந்தது, மற்ற வழிபாடெல்லாம் அதை தொட்டு வந்தவை, அதை பின்பற்றி வந்தவை அப்படித்தானே நம்ம எடுத்துக்கலாம். சிவ வழிபாட்டை வச்சுக்கிட்டு தான் மற்ற வழிபாட்டு முறைகள்லாம் உருவாச்சுன்றதா நம்ம இந்த திருமந்திரமே ஒட்டுமொத்த திருமந்திரத்தையும் நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். இந்த பாடல் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பாடிடுவோம். வல்லார்கள் என்றும் வழி என்று வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், எல்லா இடத்திலும் கல்லாதவர்கள் கலப்பறியாரே. கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும் போது கலப்பறியாரு இந்த வார்த்தையை வந்து வெளிப்படையா சொல்லும் போது அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாதுன்றாங்க. கல்லாதவர்கள் எல்லாமே சமமா பார்ப்பாங்க எல்லாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொருளையும் நம்ம இதை பார்க்கலாம். கல்லாதவர்கள் கலப்பறியாரு, அந்த கலப்பு கலந்திருக்கு அப்படிங்கறது அறியாம இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்றது தெரியாம இருக்கிறவங்கள இது மறைபொருளா கல்லாதவர்கள் சொல்றாங்க. சரிங்களா, அடுத்த பாடல் போலாம். அடுத்த பாடல் வந்து நில்லா நிலை நிலையை நிலையாக நெஞ்சத்துள் அப்படின்னா நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்துள். இரண்டாவது அடி நில்லா குரம்பை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள் இருக்கா? அப்படியேதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள் உணர்வீர்கள் இரண்டாவது அடி அது சேர்த்து எழுதியிருக்காங்க அவ்வளவுதான். எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயின், எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே. இப்ப கல்லாதவங்க யாரு கற்றவங்க யாருன்றத பிரிச்சிடுறாரு பாருங்க அற்புதமா. யாரெல்லாம் ஒருமையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கற்றவர்கள், மாறுபட்ட கருத்துக்கும் கல்லாதவங்க. அவங்க படிச்சிருந்தா கூட அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிறோம் பொருள். நிறைய படிச்சிருப்பாங்க, அதாவது நம்ம சொன்ன மாதிரி வேதத்தை படிச்சிருக்கலாம், திருமந்திரத்தை படிச்சிருக்கலாம், எல்லா சமயத்தையும் படிச்சிருக்கலாம். ஆனா அவங்க வந்து கற்றவங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவங்க நெறியில மாறுபட்டு இருந்தா அவங்க சொல்ற நெறி. அதுதான் நம்ம பாடலுக்குள்ள போவோம், அதுக்கப்புறம் விளக்கங்கள் பார்க்கலாம். இது புரியுதுங்களா? கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாது, கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணா. இப்படி பாடிடுவோம். என்று உணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயின் கல்லாதார் நெஞ்சத்து காணாதே. நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்துள், நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காணாதே. இல்லாத உலகையும் உடம்பையும் நிலை என்று கருதுவீரோ? இது வந்து சுபானமலையாவுடைய கருத்து. அவருடைய பார்வையில நில்லாத உலகையும் உடம்பையும் நிலை என கருதுவீரோ? உடம்பு நிலை இல்லாத இந்த உலக நிலை இல்லாத இதை வந்து நம்ம நிலைன்னு நம்ம கருதுவோமா அப்படின்னு கேள்வி கேட்க. கல்வியால் நிலையானது எது, நிலை இல்லாதது எது என்று நீவீர் அறிவீர்கள் அறியவில்லையா? கல்விங்கிறது சொல்றாங்களே அது எது நிலையானது நிலை இல்லாதது, எந்த கல்வி நிலையானது எந்த கல்வி நிலை இல்லாதது? இறைவன் எல்லாரது அறிவிலும் இருக்கின்றான். இறைவன் எல்லா அறிவிலும் இருக்கிறாரா? படித்தவங்க படிக்காதவங்க எல்லார்கிட்டையும் இருக்காரு, எல்லார்கிட்டையுமே இருக்கிறாரு. ஆயினும் கல்லாதார் எண்ணத்தில் அவனை காண இயலாது. கல்லாதார் எண்ணம் யாரு? கல்லாதவங்க யாரு அப்படின்னா, நில்லாத உலகையும் உடம்பையும் நிலை என கருதுவீரோ? யார் அவங்க? இதுல விளக்கம் இதிலே சஃபல் பண்ணி பார்க்கலாம். உடம்பு நிலையானது, இந்த உலக நிலையானதுன்னு நினைக்கிறவங்க வந்து கல்லாதவங்க. புரிஞ்சுதா?
இந்த பாடல் ரொம்ப சுருக்கமா இது விளக்கத்துல இவருடைய கருத்துப்படி, யாரு சுபாண்ணமுடைய ஐயா கருத்துப்படி, உலகம் ரொம்ப நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆடுற மாதிரி நம்ம நினைப்பாங்க, கர்வமா இருப்பாங்க, பெரிய ஒரு ஆணவத்தோட வாழ்வாங்க, பல வருஷம் வாழ போறோம்பா அப்படிங்கிற எண்ணத்துல பல கனவுகளோட இருப்பாங்க. கனவு இருக்க கூடாதுலாம் சொல்லல, ஆனா பல வருஷம் இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை, 1000 வருஷம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க கல்லாதவங்க, எது நிலை இல்லாதன்னு தெரியாம இருக்காங்க, இல்லாத உலகையும் உடம்பையும் நிலைன்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க, அது நினைச்சுக்கிட்டு அவங்க வாடுறவங்கள கல்லாதவர்னு சொல்றாரு. கல்லாதவர் எண்ணத்தில் அவனை காணும், அப்படி இருக்கிறவங்க எண்ணத்துல இறைவனை பார்க்க முடியாது. இந்த பாடல் புரிதல் ரொம்ப சுருக்கமாக விளக்கமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கற்றவங்க யாரு அப்படின்னா, இந்த உலக நிலை இல்லாதது, இந்த உடம்பு நிலை இல்லாதுன்னு தெரிஞ்சுப்பாங்களாம். கல்லாதவங்க யாரு, இந்த உலகத்தை பற்றின புரிதலில் மயக்கத்தில் இருப்பாங்க, உலக பற்றில் இருப்பாங்க, உலகம் நிலை இல்லாதுன்னு தெரிஞ்சால் கூட அவங்களுடைய உணர்வில் அது தென்படாது, உடம்பு நிலை இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கல்லாதவங்க. அதனால என்ன தவறு நடக்குது, அறமல்லாத செயல்களை செய்பவர்களாக இருப்பாங்க, அவங்க அறத்தோடு இருக்க மாட்டாங்க. இல்லை ரொம்ப வருஷமாக வளர்ற மாதிரி கர்வமாக இருக்கிறது, அதனால தான் கோவப்பட வேணாம்னு சொல்கிறோம், ஏன் விட்டு கொடுக்கணுன்றோம், எதுக்கு மன்னிப்பு மன்னிச்சிடணும்னு மற்றவங்க சொல்கிறோம், எதுக்கு மறந்துருங்கன்னு நம்ம சொல்கிறோம், சொல்கிறோமா இல்லையா, மறந்துருங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப வருஷம் வாழ போகிறது இல்லை, கொஞ்சம் தான் வாழ போகிறோம், எதுக்கு போய் அந்த மன துக்கத்தோடு வாழணும், என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா, ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழணும், இது கஷ்டம் இல்லைங்க, வாழ்க்கை ரொம்ப இன்பம்னு நினச்சிக்கணும் அப்படின்றாங்க, வாழ்க்கையை இன்பம் நினச்சிக்கன்றாங்க, சொல்லிடலாமா, எளிதாக வார்த்தையில் சொல்லிடலாம், இன்பமாக நினச்சிக்கங்கன்னு சொல்கிறோம், அனுபவிச்சு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் சொல்லிட்டீங்க சார் வாழ்க்கை இன்பமாக இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் அனுபவிச்சா தானே தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுதான் நிரந்தரம் இல்லையே, புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது தெரிஞ்சு போச்சு, இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, இந்த உடம்பு நிரந்தரம் கிடையாது, ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ரொம்ப நிரந்தரமாக இருந்தால் என்ன அளவுக்கு ஒரு தாம்பிக வாழ்க்கை இருக்கும், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, அது மாதிரி நினைப்பில் வாழ்ந்துட்டு இருந்தா அவங்க கல்லாதவங்க, புரிஞ்சுதுங்களா, வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா, இந்த வார்த்தையில் யார் கல்லாதவங்க கட்டுவாங்க, அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, யார் இந்த நிலை இல்லாதுன்னு தெரிஞ்சா கூட அவங்க படிச்சிருப்பாங்க, தெரியும் படிச்சிருப்பாங்க, வேதங்கள் தெரிஞ்சிருக்கும், மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கும், எல்லா இதிகாசங்களும் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த நிலையை மறந்துருப்பாங்க, மயக்கம் மயக்கத்தில் இருப்பாங்க, மாயையில் இருப்பாங்க, அப்படி நம்ம எடுத்துக்கலாம், அவங்க எல்லாமே கல்லாதவங்க தான். இந்த வித்தியாசம் வந்து நம்முடைய சுபாண்ணமலையுடைய கருத்துப்படி நம்ம பார்க்குறோம். நம்முடைய இவருக்கு பார்க்கலாம், நம்முடைய வரதராசன் ஐயா அவர்களுடைய நிலையில்லாதவற்றை நிலை உடையவராகியும் நில்லா குரம்பை நிலை என்று நெஞ்சத்து உணர்வீர்கள், அதுக்கு வந்து நிலையில்லாத உடம்பை நிலை உடையதாகவும் நெஞ்சில் எண்ணுபவர்களே, எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் எல்லா உயிர்க்கும் இறைவனே தாரகமாக இன்னும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாது, உண்மை உணராமல் நெஞ்சில் அறியப்படாதவர்களாகவே உள்ளார். அதாவது எல்லாத்துக்குமே இறைவன் தான் காரணம், எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்கிறாரு, அந்த உடம்புக்குள்ள உணர்வா இறைவன் இருக்கிறாரு, ஆனால் நிலை இல்லாதது இந்த உடம்பு, உடம்பு நிலை இல்லாதது, ஆனால் உணர்வாக இருக்காரு, உள்ளுக்குள்ளே உணர்வாக இறைவன் இருக்கிறார், அது தெரிஞ்சிக்கல, இந்த உலக நிலை இல்லாது அதை தெரிஞ்சிக்கல, இது தெரிஞ்சிக்காதவங்க கல்லாதவங்க, நம்ம உடம்புக்குள்ளே ஆன்மாவாக இருக்கிறார், உள் உணர்வாக இருக்கிறார், தெரிஞ்சிக்கல யாரும், ஆனால் இது உடம்பு நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு உடம்பை பற்றின சிந்தனை இருக்குது, உலகத்தை பற்றின சிந்தனை இருக்குது, உள்ளத்தில் இருக்கிற ஆன்மாவை பற்றின சிந்தனை இல்லை, புரியுதுங்களா, இன்னொரு கோணத்தில் இதை பார்க்கலாம். அப்போ ஆன்மா பற்றின சிந்தனை இருந்தேன்னா என்ன பண்ணலாம், நம்ம உலகத்தில் பகைவரே கிடையாது, எதிரியே கிடையாதுப்பா, அவங்களாம் யாரு, அவங்க திறமையில அவங்க வந்துட்டாங்க, என் திறமையில நான் வரப்போறேன், அவங்கள போய் எதிரியா நான் பார்க்க வேண்டாம், அவங்க திறமை இருக்கு வந்துட்டாங்க, என்னுடைய திறமை வேற, அதனால நான் இந்த துறையில இருக்கேன், அவர் அந்த துறையில இருக்கேன், என்னுடைய திறமை இன்னொருத்தர் திருட முடியாது, திருட முடியுமா, என்னுடைய டேலண்டை இன்னொருத்தர் திருட முடியாது இல்ல, என்னுடைய பொருளை திருடிடலாம், என்னுடைய செல்வத்தை திருடிடலாம், என்னுடைய கல்வியை திருட முடியாது, என்னுடைய அறிவை திருட முடியாது, அப்போ என்னுடைய அறிவினால முன்னேறிடலாம், அப்போ அவரை நம்ம வந்து என்ன பண்ண வேணாம், கம்பேர் பண்ண வேண்டாம், ஏன்னா எதுக்கு சொல்ல வரோம், இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்கு, இது நிலை இல்லாதது, அதனால அவரு திறமையில வந்துட்டாரு, நம்ம அவரோட நம்மளோட ஒப்பீடு செய்யக்கூடாது, ஒப்பீடு செய்யக்கூடாது, அதுதானே பிரச்சனையா இருக்கீங்க இல்லை, அதனால தான் உடம்பு நிலை இல்லாதுன்னு தெரியாம எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆணவத்தில் இருக்காங்க, அதனால தான் ஆணவம் ஏற்படுது, நான் பத்தி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வாழறதே கொஞ்ச காலம், அது வந்து தெரிஞ்சிக்காம வளரும், இப்போ
இந்த பொருளை எப்படி எடுக்கிறோம்னா, நிலை இல்லாததும் தெரியாதனால்தான் இப்படி இருக்காங்க மக்கள். நிலை இது வந்து நிலை இல்லை, இந்த உடம்பு நிலை இல்லை, இந்த உலக நிலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அடக்கமா இருப்பாங்க. இப்போ இப்படி இந்த ரோகத்துல பார்க்கலாம், ரொம்ப அன்பா இருப்பாங்க, பணிவா இருப்பாங்க. சரி பரவாயில்ல, விட்டோம். இப்போ நிறைய கதைகள் கேட்டுருவோம், ஒரு சின்ன கருத்தோட நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். அதாவது நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காங்க பெற்றோர், குழந்தை நல்லா வளர்க்குறாங்க, நல்லா கட்டி கொடுத்தாச்சு. சொத்துக்களை சேர்த்து வச்சவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, அத்தனை சொத்துக்களையும் தன் குழந்தைகளுக்கு எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சுட்டு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவான விஷயம் தான், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ சொத்துக்களையும் நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் என் பசங்க என்னை பார்த்துக்கல சொல்கிறாங்களா இல்லையா, கேள்விப்படுறோமா இல்லையா? அது தப்பு. நமக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் நிலை இல்லாதது, நம்ம கடமை நமக்கு செஞ்சிட்டோம், அது வந்து அப்போ பாதுகாப்பு இருக்கணும்னு நினச்சா நீங்கள் சொத்துக்களை எழுதி தர வேண்டாம், நம்ம வச்சுக்கலாம், நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம வச்சுக்கிட்டு மீதியை அவங்களுக்கு நமக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கட்டும்னு வைக்கலாம். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றது என்ன சொல்ல வரீங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்கறது, இது வந்து எந்த மாதிரி முரண்பாடு? இந்த உலகத்தில் நிலை இல்லாதது, இன்னைக்கு நம்ம அன்பு செலுத்துறது எதிர்பார்க்குறோம், அடுத்த தடவை அன்பு அவங்க நமக்கு செலுத்தணும்னு எதிர்பார்க்குறோம், எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது இந்த நிலை இல்லாத வாழ்க்கையில். இன்னைக்கு அன்பு செலுத்துறாங்கன்னா நம்ம கடமை, அப்பா அம்மாவுடைய கடமை என்ன, குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம், அது நம்ம விருப்பப்பட்டு தான் பண்ணுறோம், அவங்க நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடாதுன்றாரு. இது நான் சொல்ல திருமந்திரத்தில் இருக்கு, இந்த வரிகள் எல்லாமே நம்ம திருமந்திரத்தில் போக போக நம்ம பார்ப்போம். அதாவது நம்முடைய கடமை என்ன, குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்கள வந்து நல்ல நிலை கொண்டு வரதோடு முடிஞ்சிருச்சு, அவங்க நமக்கு எதிர்பார்த்து நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாதுன்றார், சரிங்களா? அது அறியாமை. இது எதுக்கு சொல்ல வரேன், நிலை இல்லாததுக்கு சொல்ல வரோம். இது இதோட நம்ம கம்பேர் பண்ணலாம், இந்த உடம்பு நிலை இல்லாதது, உலக நிலை இல்லாதது, நம்ம எதிர்பார்க்கறனால தானே துன்பம் வருது, எதிர்பார்க்குறோம் அது நடக்கலைன்னா துன்பம் வருது, கஷ்டப்படுறோம். ஐயோ அப்பா அம்மா கஷ்டப்பட்டு, அப்பா அம்மாவை வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நம்மளும் குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், ஆனால் பசங்க நம்மளை கவனிச்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, அது தவறான. எதிர்பார்க்க வேண்டாம், சரி பரவாயில்ல, நமக்கு சக்தி இருக்கு, நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த அனுபவம் பண்ணிக்கலாம், அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண முடியாது, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருது, அப்போ துன்பம் கிடைக்காது. இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லா நிலையிலையும் துன்பம் இருக்குது, எல்லாமே நிலை இல்லாதது. அன்பு செலுத்தலாம், நம்ம உண்மையாக இருப்போம், அது வேறு விஷயம். அவங்க கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அதுக்காக நெகட்டிவான ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணவும் வேண்டாம். சொல்கிறது பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ நிலை இல்லாதது எது, நிலை உள்ளது எதுன்னு நமக்கு தெரியும். இந்த பாடல் புரியுதுங்களா? பாடலில் பாடலாம். என்று உணர்வீர்கள், எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயும், கல்லாதா நெஞ்சத்து காண உண்ணாதே. அடுத்த பாடல் கில்லேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கில்லேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுதான் போல இருக்கு இதுலயும் வரதராசனையும். கில்லேன் வினைக்கும் துயர்க்கும் அயல் ஆனேன், கில்லேன் வினைக்கும் துயர்க்கும் அயலானேன், கல்லேன் நரக நெறி, நரக நெறி. ரெண்டாவது அடி வந்து அறநெறின்னு போட்டிருக்காரா, கல்லேன் அறநெறின்னு போட்டிருக்காரு, இங்க நரக நெறின்னு போட்டிருக்காரு, அது மாறுது, ரெண்டாவது அடி மாறுது. நரக நெறி, நரக நெறி. கல்லேன் நரக நெறி அறியாமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனத்து இடை, மூணாவது அடி. கல்லேன் நரக நெறி அறியாமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனத்து இடை. கல்லேன் மனத்து இடைங்களா சார்? மனத்து இடை, ஆமாம், மனத்து இடைன்னு சொல்லியிருக்காரு சுபாண்ணாமுடைய, மனத்து இடை. அடுத்த அடியில் வந்து கல்லேன் கழிய நின்று ஆட வல்லேனே, கல்லேன் கமா போட்டிருக்கார் கொஞ்சம் ஸ்பேஸு, கழிய நின்று ஆட வல்லேனே, கழிய நின்று ஆட வல்லேனே. மனத்துள்ளும் போட்டிருக்காரு போல இருக்கு நம்ம இதில் வரதராசன ஐயா, மனத்து இடைன்னு தான் நம்ம இது மட்டும் மாத்திக்கலாம், பாடிடுவோம். புரியுதுங்களா? பாடிடுவோம். கில்லேன்
அயல் ஆணேன் வழங்கும் பொருளே மனத்து இடை கல்லேன் கடிய நின்று ஆடவல்லேனே கில்லேன் வினைக்கும் துயர்க்கும் அயல் ஆணேன் கல்லே நரக நெறி அறியாமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனத்து இடையே கல்லேன் கழிய நின்று ஆடவல்லேனே. கருத்து வந்து சுபானமலை புத்தகத்துல வினை பயன் ஈட்ட மாட்டேன் துன்பமும் என்னை அணுகாது அறியாமையால் நரகம் செல்லும் பாவ நெறியை கல்லேன் என என் உயிரினும் உயிரில் உள்ள பேரறிவாகிய இறைவனை உணரவல்லேன் மனத்தில் வருந்தினேன் உலக உலகியலிலிருந்து விலகி நின்று ஆடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல விளக்கம் நம்ம பார்க்கும்போது கில்லேன் வினைக்கும் துயர்க்கும் அயல் ஆனேன் அப்படின்னா வினை பயனை விட தள்ளி போயிடுறாரு. நல்வினை தீவினை நம்ம பார்க்குறோம், ரெண்டு வினை இருக்கு, இருவினை நல்வினை தீவினை, அதுலேருந்து ஈடுபட மாட்டேன், அது அது வேணாம் எனக்கு. நம்ம சொல்கிறாங்கல்ல இந்த பிறவியோட எனக்கு இனிமேல் பிறவியே வேணான்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டோம். இதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே, எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சுட்டே இருக்கணும், கர்மயோகம்னு பேர். அது மாதிரி செஞ்சிட்டா எனக்கு வந்து டிவைன் பேங்க்ல சேரக்கூடாது, நல்லதும் சேரக்கூடாது கெட்டது. டிவைன் பேங்க்ல நல்லது தான் சேரணுவாங்க, அது நல்லதும் சேர வேண்டாம் கெட்டதும் சேர வேண்டாம், கெட்டது சேர்ந்தால் திருப்பி பிறவி, நல்லது சேர்ந்தாலும் பிறவி, அதை வந்து ஜீரோ பண்ணணும். அப்போ நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன், எல்லாமே நான் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனால் எதிர்பார்க்காம பண்ணுவேன். அதான் வினை பையனை நான் என்ன பண்ண போனேன், ஈட்ட மாட்டேன், ஈட்ட மாட்டேன்னா திரும்பியும் நான் அதை செய்ய மாட்டேன், வினையை சேர்த்துக்க மாட்டேன். நம்ம இப்போ சொன்னோமே யாரையும் கோச்சிக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, ஆனால் மற்ற திட்டம் வாங்கிக்கணும், ரொம்ப கஷ்டம் இல்லை, மற்றவங்க திட்டம் வாங்கிக்கணும், நம்ம பேசக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், மனசுக்குள்ளே அவங்க திட்டாங்க பாவம், எமோஷனில் திட்டாங்க நம்மளை, அவங்க அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஏதோ நினச்சிட்டு இருப்பாங்க, வேறு ஏதோ நினைப்பில் நம்மளை திட்டாங்க, அது நான் கிடையாது, அவங்க சொல்கிற ஆள் நான் இல்லை, அவங்க அறியாமல் திட்டாங்க, அது என் உடலையும் மனதையும் பாதிக்க போயிடணும், அவள் தான் வினையை நான் சேர்த்துக்கல, திட்டி நான் பாரு அவன் அனுபவிப்பான் அப்படி சொல்லிட்டு வினையை சேர்த்துக்க. இது வித்தியாசம் புரிஞ்சுங்களா, வினையை சேர்த்துக்கிறதுக்கு பொருள் புரிஞ்சுதா? ரெண்டாவது விஷயம், ஒன்று வந்து திட்டாக கண்டுக்காமல் போகிறது பரவாயில்ல, அவர் ஏதோ எமோஷனல் திட்டாரு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு ஒன்று, சரியாகவும் போகலாம் அது வேறு விஷயம், சரியாயிடும் நம்ம ஆறுதல் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்கள பந்திச்சு என்ன சொல்கிறோம், எப்படியே அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வினை பயன், ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்களா? அதான் அதான் சொல்ல வர்றாரு. வினை பயன் ஈட்ட மாட்டேன், ஈட்டுதல்னா சம்பாதிக்கிறது, நம்ம ஈட்டுதல்னு ஒரு வார்த்தை இருக்கு, சேர்த்துக்கிறது பெருக்குதல், வினையை சேர்த்துக்கிறது இல்லை, அதிகமாக பெருக்கிற மாட்டேன். துன்பமும் என்னை அணுகாது, அதனால துன்பம் வருமானு கேட்குறாரு, துன்பம் வராது அணுகாது. அறியாமையால் நரகம் செல்லும் பாவ நெறியை கல்லே, பாவ நெறி அறியாமையினால நரகம் செல்லக்கூடிய அந்த பாவ நெறியை கூட எனக்கு வேண்டாம், அதை மட்டும் கற்க மாட்டேன். என் உயிரினுள் உள்ள பேரறிவாகிய இறைவனை உணரவல்லேன். இதை தவிர்த்து நான் எதை உணரப்போறேன், என்னுடைய ஆன்மா, என்னுடைய உள்ளத்தில் இருக்க அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவனை நான் உணரவல்லேன், அதுக்கான சக்தியை உணர வருவதற்கான தன்மையை நான் பெற வேண்டும் வல்லேன். மனத்தில் வருந்தினேன், அதில் வந்து நினைத்து என்னுடைய நினைத்த நான் வருத்தப்படுறேன். உலகியிலிருந்து விலகி நின்று ஆடுகின்றேனே, இந்த உலக பற்றிலிருந்து நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன், அந்த அந்த வல்லமை தன்மை எனக்கு வேணுன்ற, இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த இறைவனுடைய அந்த ஆன்மாவினுடைய அருள் கிடைக்கும், அந்த இறைவனுடைய அருள் நம்ம பெற முடியும். அந்த அருள் பெறணும்னா இதெல்லாம் விடணும், வினை பயன் இருக்கக்கூடாது, நரகம் போகிறதுக்கான வழி இருக்கக்கூடாது, இது இது அப்படி இருந்தால் தான் பேரறிவியாக இறைவனை உணர முடியும், இல்லைன்னா முடியாது. அதை அறிய முடியலன்னா என்ன நடக்குது, அதை வந்து நினைத்து இறைவன் இருக்கிறாரு ஆனால் அதை அறியத்துக்கு முயற்சி எடுக்கிறேன் ஆனால் முடியல, அப்படி இல்லாத போது அந்த உலகியிலிருந்து விலகி நின்று அதை நான் பார்க்க முடியும், உலகியில் விட்டு வெளில இருந்தால் தான் இறைவனை வந்து உணர முடியும், இல்லைன்னா மன வருத்தத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம்.
அப்போ கல்லாதவர்கள் வந்து எப்படி இருக்காங்க, கற்றவர்கள் எப்படி இருக்காங்க, மன வருத்தப்படுறவங்களாம் கல்லாதவர்கள், மன வருத்தத்தில் இருக்கவங்க கல்லாதவர்கள், மன வருத்தம் இல்லாதவங்க கற்றவர்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அர்த்தம். எப்பவுமே ஆன்மாவை எப்படி வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும்ன்ற ஒரு சின்ன உதாரணத்தோட இந்த பாட்டு நிறைவு பண்ணிக்கலாம். ஒரு உதாரணம் தான், நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அழக்கூடாதுன்ற திருமூலர். ஐயோ எப்படி அழாமல் இருக்கிறது, அழுவோம், ஒரு மாதத்தோட அந்த அழுகை நிற்கணும். சரி, அதிகபட்சம் 3 மாதம் முடிஞ்சிச்சு, அது வருஷம் முழுக்க அந்த அழுகையை கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டா நமக்கு அல்லாதவர்கள். கற்றவர்கள் யாரு, அவ்வளோதான், அது எதிர்பார்க்குறோன்னு அர்த்தமா. அந்த உறவுகள் இருந்துச்சுன்னா நம்மளை இவ்வளோ காப்பாற்றோம்ல, அவங்க இருந்தால் நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சுயநலத்தில் இருக்கணும்னு அர்த்தமா. அது நான் சொல்ல திருமந்திரத்தில் சொல்லப்படுது, சரிங்களா? இதையே வந்து சிட்டு கிருஷ்ணமூர்த்தி தத்துவ ஞானி அவரும் இந்த கருத்தை சொல்கிறார். அவர் இதை படித்தாரான்னு தெரியாது, ஆனால் திருமந்திரத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நிறைய தத்துவ ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு தத்துவ ஞானி, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிலாசபர். அவங்கெல்லாம் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உறவுகளை அதை வந்து மதிக்கணும், அதுக்காக நம்ம அலட்சியப்படுத்தணும்னு அர்த்தம் இல்லை. அதை நினச்சிட்டு வருத்தப்படுறதுல சுயநலம் இருக்குன்றார், சுயநலத்தில்தான் நீங்கள் அழறீங்கன்றார். சுயநலம் இருக்குது, அவங்க இருந்தால் இவ்வளோ விஷயம் பண்ணுறோம், அவங்களால தான் இது நடந்திருக்கு, அவங்க இல்லாதனால நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, அதனால அழறீங்க. அப்போ சப்போர்ட்டுக்காகனே அவங்கள வந்து நீங்கள் உறவுகள்னு வச்சுக்கிறீங்க, அப்போ எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இது நான் சொல்லலை, எல்லாம் நம்முடைய சான்றோர்கள் சொன்னது. அதுலேருந்து நம்ம கருத்துக்களை சொல்லணும், தன் சொந்த கருத்துக்களை எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாமே நமக்கு முன்னோர்கள் அனுபவங்களில் சொல்கிறாங்க. இதை ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இப்போ நம்ம சமீப காலத்தில் நம்ம பேசுகிற விஷயங்கள், ஆனால் திருமந்திரம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. அவர் வந்து இந்த கருத்தை நம்ம எழுதி, அப்போ நம்ம வந்து பற்று இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம். அழணும், அதுக்காக அழக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதையே வாழ்க்கையாக்கி நம்ம மனசை ஒடிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது இது தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க தான் கற்றவர்கள், தெரியாதவங்க கல்லாதவங்க. புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ், புரியுதுங்களா? அப்போ இது வினைப்பயனை சேர்த்துக்கிறோம், இது ஒரு வினைப்பயன் தானே, எதிர்பார்க்கறது வினைப்பயன். இவங்க இருந்தால் நல்லது, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க லைஃப்பில், இவங்க இல்லை, அப்போ என்னுடைய லைஃப் சப்போர்ட் இல்லை, அப்போ எதிர்பார்த்து தான் நான் இருந்திருக்கேன். அந்த அன்பு, அன்பு செலுத்துறதில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அவங்க இல்லைனாலும் என்னுடைய அன்பு இருக்கும், பரவாயில்ல, அது அவங்க காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கிருபானந்த வாரியார் சொன்னார் ஒரு சின்ன சொற்பொழிவில், நிறைய பேசின போது அந்த ஒரு கருத்து சொன்னார். என் மனைவி ஸ்டேஷன் வந்துட்டு இறங்கிட்டா, சாதாரணமாக நகைச்சுவையா, எனக்கு அடுத்த ஸ்டேஷன் வரும்போது நான் இறங்கிடுவேன், முடிஞ்சிச்சு, புரிஞ்சு போச்சு. அவர் மறைபொருளாக சொல்லிட்டாரு. கிருபானந்த வாரியார் சொன்னார், இறந்துட்டாங்க, அவர் வந்து போன ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க, எனக்கு இன்னும் ஸ்டேஷன் வரல, இறங்கிறதுக்கான ஸ்டேஷன் வரல, நான் வந்து இறங்கிடுவேன். மனைவி இறந்ததுக்கு அவர் சொன்ன ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு விளக்கமாக, ஸ்டேஷன் சொன்னது அந்த இறப்பு, அந்த காலம், அவங்களுக்கு காலம் முடிஞ்சு போச்சு, இறந்து போயிட்டாங்க, எனக்கு இன்னும் காலம் இருக்குது, நான் இருக்கேன் அவங்களோட, அவ்வளோதான். அது நம்ம வந்து இந்த காலத்தில் அவங்க மனைவி, அவ்வளோதான், நமக்கு தெரியல அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னு, சரிங்களா? அப்போ இந்த பற்றுதலை இப்படி தான் பார்க்கணுன்றாங்க, அப்போ தான் கற்றவங்க கல்லாதவங்க. இது புரியுதுங்களா? விளக்கம் புரிஞ்சுதான். ஆ, இப்போ நம்ம அந்த பாடல் பார்த்துட்டு நம்ம நிறைவேற்றும். அயல் ஆணி கல்லே நரக நெறி அறியாமை பல்லே பழகும் பொருளே மனத்தை கல்லே கழிய நின்று ஆடவத்தேனே. யாருக்கு அந்த ஆட்டம் கிடைக்கும், உலகத்தை விட்டு நின்று அந்த ஆனந்த இன்பம், இந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா, இறை பற்று உண்மையா புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆட்டம் வந்து அடைய முடியும். இல்லைன்னா அந்த பற்றுதலுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க கல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. பற்று இருந்தால் அது கல்லாதவங்க, பற்று இல்லாதவர்களாக பேரின்பத்தில் இருக்கிறவங்க தான் கற்றவர்கள். புரிஞ்சுதுங்களா? நம்ம படிப்பை வச்சு கற்றவர் கல்லாதவர் சொல்லலை. திருமந்திரத்தை பொறுத்தவரைக்கும் படித்தே இருந்தாலும் கூட அவங்க கல்லாதவர்கள் ஆயிடுவாங்க, அவங்க இந்த நெறியில் நடக்கல. புரியுதுங்களா? நீங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து கற்றவர் யார், கல்லாதவர் யார், ஒட்டுமொத்தமாக சம்மரி. வழிபாட்டு முறையில் நிறைய குழப்பம் இருந்தாலும் ஒரே ஒரு நெறியில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கற்றவர், பல நெறிய வாழணும்னு நினச்சி குழப்பம் அடைகிறவங்க கல்லாதவர். நிறைவு பண்ணிக்கலாம், நிறைவு பண்ணலாம். சரிங்க, மூவாயிரம் தமிழ் ஞானம்
அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தோடிதின் நண்பரே ஓம் 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 திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நமச்சிவாய வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் சிவகுமார் சார்.